ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 375,000 சொல்கிறாங்க. இப்போ கொளத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளது மெகா ஷோரூமுங்க. நம்ம கிட்ட மட்டும் தான் 100 cars இருக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கீவி. இன்னைக்கு கீவியில் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் த பெஸ்ட் கார்ஸ்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் கார் வந்து சீப் ப்ரைஸில் தராங்க, மெகா ஷோரூம் தான். ஏன்னா ஏன் இதனால் இதை மெகா ஷோரூம் சொல்கிறேன்னா, இங்கே வந்து 100+ cars இருக்குது. இதை நம்ம மொத்தமாக கவர் பண்ண முடியுமான்னு தெரில. இங்கே ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க தான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பெஸ்ட் கார்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கொளத்தூர் டெம்பிள் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க. நம்மக்கிட்ட கார் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1,80,000 12 lakhs வரைக்கும் இப்போதைக்கு இருக்குங்க. ப்ரீமியம் செட்மெண்ட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ கார்ஸ்லாம் கொஞ்சம் சேல்ஸ் ஆகிடுச்சு. இல்லை ஆடி பிஎம்டபிள்யூ வேணும்னா கூட சொல்லுங்கள், நான் வெளியில் கூட அரேஞ்ச் பண்ணி தரோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா மாருதி சென்னுங்க, 2008 மாடலு, செகண்ட் ஓனரு. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 78 போயிருக்கு. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் வரைக்கும் இருக்குங்க. செகண்ட் ஓனர் தான். ப்ரைஸ் நெகஷியபிள், ஆனால் இதுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் கிடையாது. ரெடி பேமெண்ட் கொடுத்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இன்டீரியர்லாம் பக்காவாக இருக்கும். 4 tyres பட்டன்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. அடுத்த வெஹிக்கிள் பார்த்துட்டிங்கன்னா சாண்ட்ரோங், 2010 செகண்ட் ஓனரு. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 66 போயிருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 210 சொல்கிறாங்க. ப்ரைஸ் நெகஷியபிள் தான், ஒரு ஃபேமிலிக்கு சின்ன வெஹிக்கிள் நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ, 2010 சிங்கிள் ஓனர் தான். கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 80,000 போயிருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 lakhs சொல்கிறாங்க. 2 lakhsில் டீசல் வெஹிக்கிள், சிங்கிள் ஓனர் தான். இப்போ ஓட்டி கற்றுக்கிறவங்க, புதுசாக வெஹிக்கிள் டீசலில் ட்ரை பண்ணுறவங்க லோ பட்ஜெட்டில் இந்த வண்டி வாங்கணும். டயர் கண்டிஷன் நல்லா தான் இருக்குது. மைலேஜ் பார்த்தீங்கன்னா லோக்கலில் ஒரு 18 வரும், ஹைவேயில் ஒரு 20 எதிர்பார்க்கலாம். இப்போ அடுத்த வெஹிக்கிள் பார்த்துட்டிங்கன்னா டாட்டா மான்சாங்க. டாட்டா மான்சா சடான் வெஹிக்கிள், ஒரு சில பேர் சடான் லைக் பண்ணுவீங்க. லோ பட்ஜெட்டு, 2011 மாடலு, சிங்கிள் ஓனர் தான். 230 சொல்கிறாங்க ப்ரைஸ் நெகஷியபிள். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 53 போயிருக்கு. பெட்ரோல் வெஹிக்கிள், டயர்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. 4 tyres பட்டன்லாம் நல்லா தான் இருக்குது. உள்ளே இன்டீரியல் பார்க்கலாம். பார்த்துட்டிங்கன்னா ஃபோர்டு ஃபியஸ்டாங்க. ஃபோர்டு ஃபியஸ்டா சடான் வெஹிக்கிள், கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா 69 போயிருக்கு. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 230 சொல்கிறாங்க. ப்ரைஸ் நெகஷியபிள், 4 tyres பக்காவாக இருக்குங்க. 4 tyres நல்லாயிருக்கும், இன்டீரியல் சூப்பராக இருக்குங்க. மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 15-16 வரும். பைக் ஃபியூல் பார்த்திங்கன்னா பெட்ரோல். அடுத்தது பார்த்திங்கன்னா மாருதி ஷிஃப்ட்டுங்க. ஷிஃப்ட்டு 2009 மாடலு, செகண்ட் ஓனரு. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 77 போயிருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3 lakhs சொல்கிறாங்க. ப்ரைஸ் நெகஷியபிள் தான். டயர்லாம் 4 tyres பட்டனும் நல்லா தான் இருக்குது. வண்டி அவுட்லுக்கும் நல்லா தான் இருக்குது. 2009 வண்டி வந்து நீட்டாக வச்சுருக்காங்க. உள்ள இன்டீரியலும் பாருங்கள். மாருதி ஷிஃப்ட் டிசைருங்க, 2010 மாடலு, சிங்கிள் ஓனரு. ஃபியூல் பார்த்தீங்கன்னா பெட்ரோலு. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 80,000 போயிருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,60,000 சொல்கிறாங்க. ப்ரைஸ் நெகஷியபிள் தான். 4 tyres நல்லாயிருக்கும். இது வேரியண்ட் பார்த்தீங்கன்னா எலக்ஸை பேஸ் வேரியண்ட்டு, பவர் இண்டோ வராது. இப்போ இன்டீரியல் பார்க்கலாம். இப்போ அடுத்த வெஹிக்கிள் பார்த்துட்டிங்கன்னா ஹுண்டாய் i20, 2011 மாடலு, சிங்கிள் ஓனரு. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 55 போயிருக்கு. ஃபியூல் பார்த்தீங்கன்னா பெட்ரோலு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,30,000 சொல்கிறாங்க. ப்ரைஸ் நெகஷியபிள் தான். டயர் பாயிண்ட்லாம் நல்லா தான் இருக்குது, இன்டீரியல் நல்லா இருக்குது. அதேமாரி கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் செக் பண்ணி தான் எடுப்போம். கஸ்டமருக்கு அடுத்தடுத்த வண்டி நம்மக்கிட்ட எடுக்கணும் தான் வரணும். பெஸ்ட்டு கார்ஸில் எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்த வெஹிக்கிள் பார்த்துட்டிங்கன்னா ஷிஃப்ட்டு டிசைருங்க, 2009 சிங்கிள் ஓனரு. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 56 போயிருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 310 சொல்கிறாங்க. டைப் பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ. இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள். 4 tyres நல்லா இருக்கு. இப்போ
பார்த்துட்டிங்கன்னா உண்டாய் i20 2011 ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனரு. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 79 போயிருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3 lakh சொல்கிறாங்க. ப்ரைஸ் நெகஷபிள் தான். ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டு, டீசலு, 4 wheel அலை வீல் வந்துடும். இது பார்த்துட்டிங்கன்னா பவராக இருக்கும். டீசல் வெஹிக்கிள் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பெட்ரோல் வெஹிக்கிள், அதோட வந்து டீசல் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ரெனால்டு கிஃப்டுங்க, 2018 மாடலு, சிங்கிள் ஓனரு. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 30,000 போயிருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,60,000 சொல்கிறாங்க. ப்ரைஸ் நெகஷபிள் தான். டைப் பார்த்தீங்கன்னா RXL. இதுக்கு வந்து பவர் விண்டோ வராது. பவர் விண்டோ ரிமோட் கண்ட்ரோல் போட்டிருக்காங்க. வண்டி பார்த்தீங்கன்னா புது வண்டி கண்டிஷனில் இருக்குங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா லாங் டிரைவ் தாராளமாக போகலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா இன்டீரியர்லாம் நல்லாயிருக்கு. ஒரு புது வண்டி ஓட்டின ஃபீல் இருக்கும். அந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா ஹோண்டா சிட்டிங்க, 2011 மாடலு, சிங்கிள் ஓனர் தான். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,75,000 சொல்கிறாங்க. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 76 போயிருக்கு. இது வந்து சடான் வெஹிக்கிள், அதிகமாக வந்து ஹோண்டா சிட்டி லைக் பண்ணுவாங்க. ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் மாரி இந்த வண்டியும் ஹோண்டா சிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சடானில் வந்து பவர்ஃபுல் இன்ஜின். அதிகமாக கஸ்டமர் லைக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி தான். இன்டீரியர் பாருங்கள், 4 tires பாருங்கள், வண்டி நீட்டாக இருக்கும். அடுத்த வெஹிக்கிள் பார்த்துட்டிங்கன்னா கோடா ஆக்டோவியாங்க, 2008 மாடலு, சிங்கிள் ஓனர் தான். கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 140 போயிருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,60,000 சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா சடான் வெஹிக்கிள், ஃபியூல் பார்த்தீங்கன்னா டீசல். வண்டி பார்த்தீங்கன்னா இது ப்ரீமியம் செக்மெண்ட் மாரி, வண்டி கொஞ்சம் லென்த்தான வண்டி. பார்த்துட்டிங்கன்னா ஹோண்டா ஜாஸ், 2015 மாடலு, ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,35,000 சொல்கிறாங்க. ஓனர்ஷிப் சிங்கிள் ஓனரு. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 40,000 போயிருக்கு. இது வி வேரியண்ட்டு. இன்டீரியர்லாம் பாருங்கள். பார்த்துட்டிங்கன்னா புது வண்டி கண்டிஷனில் இருக்குங்க. ஸ்கோடா ராபிட், 2015 மாடலு, சிங்கிள் ஓனரு. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 77 போயிருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,70,000 சொல்கிறாங்க. டாப் வேரியண்ட்டு. ஃபியூல் பார்த்தீங்கன்னா டீசல். இன்டீரியல் பாருங்கள். இப்போ அடுத்த வெஹிக்கிள் பார்த்துட்டிங்கன்னா வேர்ல்ட்ஸ் வேகன் போலோ. போலோவில் இது வந்து ஜிடிங்க, ஐலேனுக்கு டாப் எண்டு, ஜிடின்னு சொல்லுவாங்க. ஃபியூல் பார்த்தீங்கன்னா பெட்ரோலு, ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 28 தான் போயிருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8,25,000 சொல்கிறாங்க. ப்ரைஸ் நெகஷபிள் தான். அடுத்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மினி எஸ்யூவி டைப்பு, ஹோண்டா WRVங்க, 2019 மாடலு, சிங்கிள் ஓனரு. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 40,000 போயிருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9,50,000 சொல்கிறாங்க. ப்ரைஸ் நெகஷபிள். டைப் பார்த்தீங்கன்னா வி டைப்பு. ஃபியூல் பார்த்தீங்கன்னா டீசல். ப்ரைஸ் நெகஷபிள் தான். வண்டி கண்டிஷன்லாம் பக்காவாக இருக்குது. பார்த்துட்டிங்கன்னா மாருதி எட்டிக்காங்க, 2018 மாடலு, சிங்கிள் ஓனரு. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 70,000 போயிருக்கு. டைப் பார்த்தீங்கன்னா ZA. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9,50,000 போயிருக்கு. ஒரு 7-seater வெஹிக்கிள். இப்போது ஒரு 7 போனோன்னா இந்த வண்டியில் போகலாங்க. ஒரு ஃபேமிலிக்கு இந்த பட்ஜெட்டில் இந்த வெஹிக்கிள் போகலாம். பார்த்துட்டிங்கன்னா டாடா எக்ஸாங்க, 2017 மாடலு, சிங்கிள் ஓனரு, 7-seater வெஹிக்கிள். கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 50,000 தான் போயிருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,75,000 சொல்கிறாங்க. ப்ரைஸ் நெகஷபிள் தான். இது வேரியன்ட் பார்த்தீங்கன்னா XM, சிங்கிள் ஏர் பேக் வரும், ஸ்டேரிங் ஆப்ஷனு, பேக் சென்சார் வரும், டச் ஸ்க்ரீன், மினி டச் ஸ்க்ரீன் வந்துடும். 4 அலாய் வீல்ஸ் தான். இப்போ கொளத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளது மெகா ஷோரூமுங்க. நம்மக்கிட்ட மட்டும்தான் 100 cars இருக்குது. நீங்கள் ஷோரூமுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பிடிச்ச காரை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அதேமாரி சேனல்லேருந்து வந்தீங்கன்னா ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி தரலாம்.
ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொளத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அட்டகாசமான ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வந்து ஷோரூம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100+ கார்ஸ் இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லா காரும் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ப்ளஸ் வந்து காரை வந்து சர்ட்டிஃபை பண்ணி தராங்க. புதுசாக இந்த காரை வாங்கினீங்கன்னா எந்த சர்வீஸும் பண்ணாமல் லாங் ட்ரைவ் போகிற அளவுக்கு வந்து காரை வந்து செலக்ட் பண்ணி தான் எடுக்கிறாங்க. எடுத்து கஸ்டமருக்கு சேல் பண்ணுறாங்க. மறக்காமல் நீங்கள் கொளத்தூர் வந்து இங்கே வந்து காரை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு மெகா ஷோரூம், நான் சொல்லவே தேவையில்ல. நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் வந்து கார் செல்லிங் ஏரியா. இந்த செல்லிங் ஏரியாவில் பெரிய ஷோரூம்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் மறக்காமல் வந்து இந்த ஷோரூமை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கம்மி ரேட் 170,000 12 lakhs வரையும் இருக்குது. ப்ரீமியம் கார்ஸ் வேணால், ஆடி, பிஎம்டபிள்யூ வேணால் கூட நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா, இதுமாரி வேணும் இந்த பட்ஜெட்டில் வேணும்னா கூட அவங்க வந்து கார் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ப்ளஸ் வந்து இங்கே வந்து லோனு எல்லாமே பண்ணித்தராங்க. ரெடி கேஷ் கொடுக்கலாம், கிரெடிட் கார்டு அக்செப்டட், லோன் ஆல்சோ அவைலபிள் இருக்குது. இன்டீரியரு, அதுக்கப்புறம் அந்த காரோட டயராக இருக்கட்டும், குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. இன்ஜினில் வந்து ஒரு நாய்ஸ் கூட வரல. கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக வைக்கிறாங்க. நீங்கள் ஓஎல்எக்ஸ் மொத்தத்தில் போய் வாங்குறதுக்கு நீங்கள் இங்கே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா கூட நீங்கள் வந்து இங்கே செக் பண்ணி என்ன ஏதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் பெஸ்ட்டு காரை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீ யூகே எப்போதுமே உங்களுக்கு சப்போர்ட் தேவை.